வணக்கம். அரங்கரை டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர் அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் இங்கே ஜமுனாபுரம் பக்கத்துலேருந்து மங்களத்துலேருந்து வந்துட்டுருக்கேங்க. சரிங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் வந்து தினேஷ். உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நான் வந்து 9வது படிக்கும்போது ஹெச்எம் என்னுடைய தலைமை ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு கிளா, அதாவது ப்ரேயர்லேயே சொல்லுவாங்க, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த மந்திரம் எல்லாத்துக்குமே சொன்னாங்க. ப்ரேயரில் வந்து மீட்டிங்கில் அவர் வந்து சைவத்தை கடைபிடிச்சார். அப்போ வந்து அவர் பால் நான் ஈர்க்கப்பட்டேன். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி. அப்போ எங்கே போகும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த அப்போ நான் சின்ன வயசில் 9வது படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து செஞ்சிட்ருப்பாங்க எங்கள் ஊர் ஊர்களில். அப்போ கடுமையான ஒரு வறட்சி, அந்த கடுமையான வறட்சின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வந்து மக்கள் கஷ்டப்பட்ட கூடிய நேரங்களில் நான் 9வது 10வது படிக்கும்போது ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் குடிலுடைய சாப்பாடு வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சத்தில் வந்து மனதார வாழ்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகளும் பலனடைஞ்சுது. சரிங்க ஐயா. சின்ன வயசுலேருந்தே இப்போ ஓங்காரக்குடியிலுக்கு வந்துட்டுருக்கேன். ஆமாங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். சரிங்க ஐயா. அப்போ உள்ள அப்போ நீங்கள் பார்த்தப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசான்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு தெரியாது. அப்போ வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே வந்தேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதிங்கிற மந்திரம் தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் அகத்தி சாயனம ஓம் நந்தி சாயனம ஓம் திருமூல தேவாயனம ஓம் கரூர் தேவாயனம ஓம் ராமலிங்க தேவாயனம இந்த மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த மந்திரங்களை வந்து போகும்போது வரும்போது சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இங்கே வந்துட்டு வருவாங்க. அப்போ அவர் மட்டும் போயிட்டு பார்த்துட்டு சைவத்தை கடைபிடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் கேட்டோம், என்னப்பா நீ மட்டும் போய் கறி சாப்பிட மாட்டேங்கிறேன் இது சாப்பிட மாட்டேங்கிற எங்கெல்லாம் கூட்டு போக மாட்டியா அப்படின்னக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ரொம்ப ஆழ்ந்து தீவிரமாக இறங்கிட்டேன். ஆகா, இந்த கொள்கையை நான் வந்து முழுமையாக கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய பாடல்கள்லாம் வந்து படிக்கும்போது உணர்வு ரீதியாக அந்த முருகப்பெருமானே இறங்கி அருள் செய்வதாகவும் எங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு வரியும் கேட்கும்போது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் அதை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எங்களுக்குள்ள உணர்வுகள் வருங்க. சரிங்க ஐயா. இங்கே ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானாக இருக்காங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? எப்போ உணர்ந்தீங்க? எப்போ உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவிரமான ஒரு தொடர்ந்து ஒரு 7 ஆண்டுகள் என்னுடைய அதை முழுமையாக உணர்வதற்கு எனக்கு தேவைப்பட்டது. நான் இந்த பாதையில் போயிட்டே இருப்பேன், அதில் நிறைய சந்தேகங்கள் எனக்கு வந்துக்கிட்டே வரும். அப்போ வந்து இது வந்து போகிற பாதை சரியா தப்பா ஏதோ அன்னதானம் செய்ய சொல்கிறாங்க. நான் சின்ன வயசுலேயே வந்து அந்த இறங்கி பார்த்ததுனால எனக்கு வந்து அதனுடைய முழுமையான புரிதல் அப்படிங்கிறது எனக்கு முழுமையாக வந்து உணர முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 7 ஆண்டுகள் கழித்து நான் தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டே வரேன், தொடர்ந்து தவம் செஞ்சுக்கிட்டே வரேன். நான் எந்த வேலை செஞ்சாலுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு தொடர்ந்து பூஜை பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருந்தேன், தொடர்ந்து தியானம் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருந்தேன். அப்போ வந்து இது மாற்றங்கள் 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு அந்த தியான நிலையிலேயே வந்து ஐயா வந்து நான் தான் முருகப்பெருமான், நான் தான் கடவுள். இன்னும் சொல்ல போனோம்னா சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இப்படி ஒரு உலக மாற்றங்கள் இவ்வளோ ஒரு இதாக இருக்குது, இதுக்கு வந்து என்ன வழிகாட்ட போகிறீங்க அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 3 மணி போல் இருக்கும் தூக்கத்தில். அப்போ திடீர்னு வந்து ஐயாவே வந்து சத்ருவாக தோன்றி இது மாதிரி வந்து நீ வந்து கவலைப்பட வேண்டாம், நாங்கள் வந்து வர்றோம், நீ வந்து உலகத்து மக்களை உங்கள் மூலியமாக வந்து அதை வந்து நடத்துகிறோம், நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அந்த காட்சி எனக்குள்ள அப்படி நேரடியாகவே இருந்தது. கண்டிப்பாக அதாவது நிறைய மாற்றங்கள் வந்து எனக்கு வந்து ஐயா வந்து வாழ்க்கையில் நிறைய இடங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நான் காலையில் எந்திரிப்போதும் ஐயா நாமத்தில் தான், அதே மாதிரி ஈவினிங்கும் இன்னைக்கு கூட வந்து சாப்பிட்டுட்டு நம்ம இனிமேல் வந்து அன்னதானம் செய்வதும் தியானம் செய்வதும் நம்ம அடைவதும் பலன் மட்டும் இல்லாமல் இதை வந்து மக்களுக்கு நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பாடல்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய அர்ப்பணிப்பை என்ன நினைக்கிறேன்னா குடிலாசானுக்கு தொண்டு செய்வது மட்டுமல்லாமல் அவருடைய கடமைகளையும் அவருடைய சொல்லக்கூடிய பாதையை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து ஐயாவுடைய முழு ஆசீர்வாதத்தோட அது வந்து முழுமையாக செயல்படுத்தணும் அப்படின்னு என்னுடைய நீண்டகால திட்டம். சின்ன வயசுலேருந்து நான் என் கூட இருக்கிற நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து கிளாஸ் எடுக்க நான் வந்து கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சைவமாக மாறி இருக்கிறாங்க. நான் என்னோடய சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் சைவமாக மாற்றிடுவேன். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஐயாவுடைய பெரிய கருணை தான். என்னையே அறியாமல் வந்து அவங்க மாறிடுவாங்க, அது என்னன்னு தெரியல, அதனுடைய மகிமை. ஆனால் உணர்வதற்கு நான் சொல்லுவேன், உணர்வதற்கு இது பல ஆண்டுகள் ஆகும். இது வந்து கடவுளுடைய வார்த்தைகள், இப்போ திருக்குறளாக இருக்கட்டும் திருமந்திரமாக இருக்கட்டும் திருவாசகமாக இருக்கட்டும், இந்த பாடல்கள் எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள். கடவுளுடைய இடத்துல நம்ம குடியிருக்கிறோம், கடவுள் வந்து நேரடியாக வரமாட்டாங்க
அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்கய்யா, இப்போ தினமும் காலையில் எழுந்திரிச்சு நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வந்து சித்தர்கள் நாமம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கய்யா. இந்த 131 மகான்கள் சித்தர்கள் போட்டுறதுக்கு இப்போ சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், அதாவது பலன்கள் ஏற்பட்டிருக்குங்க ஐயா? என்னென்ன பலன்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மனிதனை பீடித்திருக்கக்கூடிய வியாதி, நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மனிதனை பீடித்திருக்கும் வியாதி கவலை அப்படின்பாங்க. அந்த கவலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அறவே இருக்காது. அப்போ மரணமில்லா பெருவாழ்வை நாமும் அடையலாம், நாம் ஏன் கவலைப்படுகிறோம்? இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஆசான் வந்து எங்களுக்கு வந்து உணர்வு ரீதியாகவே உணர்த்துவார். அப்போ கற்றதனால் ஆன பயனென்கொள் வாளறிவன், ஐயவே சொல்லியிருப்பார், கற்றதனால் ஆன பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். அப்போ ஏ மனிதா, நீ என்ன கல்வி கற்று என்ன புரோஜனம்? எதுவுமே உனக்கு அது வந்து பயன்படாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கல்வி வந்து சாகக்கூடிய கல்வி. சாகாக்கால் ஒரு கால் இருக்குது, சாகாக்கால் வே அப்போ சாகா கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். புலனைந்து வென்றாதே, புலன் ஐந்து புலன்களையும் அடக்கி வெல்லக்கூடிய இதுதான் வீரம். அதை விடுத்து மற்ற செயல்கள் அனைத்தையுமே அழிந்து போகும். அதான் சொல்லியிருப்பார் ஐயா பாடல்கள் கூட, காண்பதும் அழிந்து போகும், காயமும் அழிந்து போகும், ஊன் பொருள் அழிந்து போகும், உலகமும் அழிந்தே போகும். இந்த உலகம் வந்து ஒரு காலத்தில் அழிஞ்சு கூட போகலாம், அந்த ஆன்மாவை வந்து நம்மளால் அழிக்க முடியாது. அப்போ இந்த ஆன்மாவை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். அண்டறிவாம் என்றாவது அறம் செய்க, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அறத்தை வந்து தவற விடாமல் செய்ய வேண்டும். அப்போ திருவடியை, அதாவது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றுக பற்று விடற்கு, அதாவது ஞானிகளுடைய திருவடியை பற்றுவது தான் மிகப்பெரிய வந்து வேலையை தவிர, நமக்கு வந்து அதை விட ஒரு பற்றுக பற்றற்றான் பற்றினை எதை பற்ற வேண்டும், பற்றற்றார்களுடைய திருவடியை தான் நாம் பற்ற வேண்டும். அதை விடுத்து அழிந்து போகக்கூடிய செயல்களில் நம்ம வந்து பற்று வைப்பது என்பது ஒரு சரியான முறை அல்ல அப்படின்னு எங்களுக்கு உணர்வு ரீதியாக உணர்த்தி கொண்டே வருவார்கள். இது நாங்களே நினைப்பேன், நான் கூட என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து நமக்கு இதை உணர்த்திக்கிட்டே வர்றாங்க, ஆனால் மக்களால் இதை ஏன் உணர்ந்து முடியல, இதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இவ்வளோ பாடல்கள், இவ்வளோ கருத்துக்கள், இந்த பாடல்கள் விளக்கங்கள், ஏன்னா இந்த பாடல்கள் எழுதுனது எல்லாமே முருகபெருமானே இறங்கி எழுதப்பட்டது தான் இந்த பாடல்கள் எல்லாமே. இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய அருள் கிடைச்சதை நம்ம வந்து உணர முடியுங்க. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ வந்து ஓங்கரகுடியை பற்றியும் இந்த சைவத்தை மேற்கொள்றது பற்றியும் நான் என்னோட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், அவங்களும் நிறைய பேர் சைவமாக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப ஓங்கரகுடியில் பற்றியும் ஓங்கரகுடியில் ஆசனை பற்றியும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன உங்கள்கிட்ட சொன்னாங்க? அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும்போதே சைவத்தை கடைபிடிங்க, இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னக்கூடிய விஷயங்கள், ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி சைவத்தை கடைபிடிங்க இது மாதிரி சொன்னக்கூடிய விஷயங்கள்லாம் அன்னைக்கு அவங்க கடைபிடிக்க முடியலனாலும் 2-3 ஆண்டுகள் கழித்து அவங்க நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயல்பாகவே அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன அதுக்கப்புறம் அவங்க உணர்வுல ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு அவங்க வந்து உணர்வு ரீதியாக உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து சைவத்தை கடைபிடிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சில மாணவர்களாக நேரடியாக வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து அங்கேருந்து நான் சொல்லுவேன், ரவி அண்ணனை வந்து பாருங்கள், பார்த்துட்டு நேராக பார்த்துட்டு போங்க அப்படின்னதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த இடம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நாங்கள் கூட வந்து குடில் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏதோ குடிசையில் இருப்பாங்க அப்படின்னு தான் நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அதே சமயத்தில் எல்லோரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ரொம்ப எளிமையாக இருக்குது. இத்தனை பேருக்கு அது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் வந்து இருக்கலே வந்து யாருமே வந்து இதை வந்து தடை செய்யவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, இந்த கொள்கையை ஏற்றுதான் ஆகணும். ஆனால் இவ்வளோ பேருக்கு அவங்களால எப்படி அன்னதானம் செய்ய முடியுது, இது சாத்தியமே, நான் எனக்கு இதை உணர்ந்தவர்கள் எல்லாமே இது சாத்தியப்படாத ஒன்று ஆனால் செஞ்சுட்டு வராங்க, கண் கூட இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு எங்கள்கிட்டே கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஞானிகளுடைய அருளால் தான் கிடைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஐயா, நீங்கள் என்னென்ன தொண்டுகள், அதாவது என்னென்ன அறப்பணிகள் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மணப்பாறை கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மணப்பாறை கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் சாயந்தரம் 4:30 மணிக்கு மேலே ஆச்சுன்னா தொண்டு நம்ம கஞ்சி அருள் கஞ்சி வழங்குவதை டெய்லியும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லீவ் நாட்களில் சனி ஞாயிறு இது மாதிரி நாட்களில் முழு நேர பணியாளராக என்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குமோ அப்போலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு செய்வேன். இன்றைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான், எனக்கு இன்றைக்கி கல்லூரி அரணாகரம் கல்லூரி வச்சுருந்தாங்க, மீதி அரை நேரத்தை வந்து நம்ம வீண் பயிற்சியோட நேராக கல்லூரி முடிஞ்சோடனே நேராக குடியிலுக்கு வந்துட்டேன். ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முழு நேரமும் குடிலேயே இருக்கணும், ஐயா பூஜிக்கணும், அந்த நாமங்களை கடைபிடிக்கணும், இந்த வழியில் வந்து முழுமையாக பயன்படுத்தின வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஞானிகளை வந்து அதான் நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அப்போ ஒரு நொடி கூட வந்து நம்ம ஐயாவுடைய நாமத்தை விட்டு விலகி விடாமல் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நான் டெய்லி வேண்டிகிட்டு இருப்பேங்க. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் பற்றி அதாவது உங்கள் மாணவர்கள் அல்லாமல் வேறு பொதுமக்கள், நீங்கள் கஞ்சி வழங்க போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து பொதுமக்கள் கிட்ட ஓங்காரக்குடியில் பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க வந்து இப்போ வந்து அவங்க வந்து வரலாமா, அவங்களோட வந்து ஒரு பய உணர்வு இருக்குது.
இப்போ வந்து நம்ம சொல்றோம், சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி எதுவும் சொல்லுவாங்களோ, உள்ள வர எதுவும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டு, ஏதாவது அவங்களுக்கு ஒரு கூச்ச உணர்வு இயல்பாவே இருக்குது. அப்போ வந்து நீங்க அது மாதிரிலாம் கிடையாது. எல்லா மனிதர்களுமே அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எங்கள்கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்க்க முடியுமா வந்து, ஏன்னா அவங்க பர்மிஷன் வாங்கணும்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அங்கே நிறைய பேர் வந்து டோக்கன்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் போய் தான் பார்க்க முடியும். நிறைய இடங்களில் நிறைய சாமியார்கள் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பணம் கட்டணும், அவ்வளோ பணம் கட்டணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி எதுவும் இருக்குதா? அது மாதிரிலாம் இங்கே கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஃப்ரீ தரிசனம் தான். எப்பொழுதுமே வந்து ஐயா பார்த்துட்டு போகலாம். அவரை பார்ப்பது குரு பார்க்க கோடி நன்மை தரும். குரு உங்களை பார்த்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு கோடி நன்மை கிடைக்கும். அப்போ அதை பார்க்கக்கூடிய அது சொல்லி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பழனிக்கெலாம் பாதயாத்திரை செய்வர்களாக தொண்டு செஞ்சுருக்கிறேன். அது மாதிரி அங்கே பழனி பாதயாத்திரையர்கள்லாம் அங்கே தொண்டு செய்யும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஐயாவுடைய புகழை சொல்லிக்கிட்டே வரும்போது அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நான் நிறைய இடங்களில் விசாரித்த வகையில் குடில் நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அங்கே வந்து ஐயாவுடைய பெருமைகளை பேசுவது வழக்கம். அங்கே பேசக்கூடிய இடம் எல்லா இடங்கள்லையுமே ஐயாவுடைய துறையூரில் குடில் அப்படின்னு சொன்னாலே தெரியாத ஆளே என்னுடைய அனுபவத்தில் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நான் கூட நினைப்பேன், தேடி போயிட்டோமா, தேடி போய் சொன்னாலும் அங்கேயும் அவங்களுக்கு தெரியுது. அப்போ பழனி போனாலும் அங்கேயும் தெரியுது. மேட்ரா எங்கே போய் சொன்னீங்கனாலும் அப்போ இந்த இடங்கள் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்போ இது எப்படி போகுது? அப்போ நம்ம மேலும் சொல்லும்போது அவங்க வந்து இங்கே வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னு போய் ஒரு சில பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இதை வந்து மறுபடியும் சந்திக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவது வழக்கம். என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து உணர்ந்து மாற்றியவர்கள், இப்போ நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நான் வேலை பார்த்த கல்லூரியில் மணப்பரில் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தேன். அந்த கல்லூரியில் வேலை பார்த்த ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜீவராசிகளிடம் கொஞ்சம் ஆரம்பத்தில் அன்பு இல்லாமல் இருந்தார். அப்போ அந்த சாப்பாடெல்லாம் வீணாக பண்ணுறீங்களே, இதை வந்து ஒரு எத்தனையோ வந்து நம்ம காலேஜ்லேயே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த நாய்கள்லாம் அங்கிட்ட அலையுது அது கொடுக்கலாம், இதை வந்து ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம குடிலுக்கு அப்படியே வந்து கஞ்சி ஊற்றும் போல வருவாப்பில் வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் டெய்லி வந்து இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம அன்னதானத்துக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் வந்து டெய்லி மிஞ்சி போகிற சாப்பாட்டை டெய்லி வந்து அங்கே இருக்கக்கூடிய வேலையை செய்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவார். அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் நாய் இது மாதிரி ஜீவராசிகளுக்கு அது வந்து சாப்பாடு அன்னதானமாக கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தஞ்சாவூரில் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை ஜாயின் பண்ணியிருக்காப்புல, ஜாயின் பண்ணிட்டு அவர் சொன்னார், அவர் வந்து நம்மளுடைய கொள்கைகளை ரொம்ப தீவிரமான அவர் வந்து அவர் படிக்கவில்லை என்றாலுமே இந்த ஞானமான கருத்துக்களை அவர் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஓனர் வந்து என்ன பண்ணாங்களா, சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவங்க வேலையாளர்களுக்கு தனி சாப்பாடும், அங்கே வந்து இவரும் சமையல்காரர் தான், இவர் வேலையாளர்களுக்கு அப்படிங்கிறனால தனியாக சாப்பாடும் நோத்தவங்களுக்கு தனியாக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் இவர் என்ன பண்ணார், வெளியிலேருந்து இது டெய்லி சாப்பாடு கொடுத்து வாங்கிட்டே வந்தார். அவர் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஐயாவுடைய கருத்துக்களை அவர் நிறைய என்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கேட்டு அதை உணர்ந்தனால அவர் ஓனர் ஒரு நாள், ஏப்பா நீ ஒரு நாள் வந்து நீ போய் வெளியில் ஒரு ஆள் வாங்கிட்டு வந்தேன்னா எல்லாம் என்ன என்னென்ன வைப்பாங்க அப்படின்றதுக்கப்புறம் அவர் சொன்னார், அன்னதானம் தான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய புண்ணியம், அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வெறும் ரசமும் சாப்பாடு மட்டும் போடுறீங்க, நாங்கள் தான் இங்கே ஒரு 60 பேர் உங்களுடைய கம்பெனிக்கு எல்லாத்துக்கும் காரணம், எங்களுக்கு உங்களால் சாப்பாடு போட முடியலையா? அப்போ ஜீவகாருண்யத்தை பற்றி அவருடைய நிறைய பாடல்கள் மூலம் சொல்லியிருக்கிறேன், இந்த பாடல்களை அவர் படிக்கவில்லை என்றாலும் நான் எப்படி சொல்லி கொடுத்தோமோ ஐயாவுடைய அதே பதில்களை சொல்லியிருக்கிறாரு. அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இனிமேல் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்ட்டு அன்று முதல் வந்து அவர் அன்னதானத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே மணப்பாறை பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலையில் ஒருத்தர் அன்னதானம் செய்வதற்காக என்னுடைய அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவது வழக்கம், அப்படி ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போயிட்டு இதை பார்த்தோன்னே அவர் சொன்னார், இதை நம்மளும் செய்யணும், இதை நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஊரில் வந்து ஒரு பெரிய தர்மகர்த்தா மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. கும்பாபிஷேகத்துக்கப்புறம் 48 நாளைக்கு இவர் முத நாள் அன்னதானம் பண்ணுறாரு. 2-3 நாள் வந்து அங்கே வந்திருந்தவங்க அன்னதானம் பண்ணாங்க. அது ஆரம்பித்தது தான் 48 நாள் ரொம்ப சிறப்பாக அன்னதானம் போனது. அவங்க சொன்னாங்க, இந்த வரலாற்றுலேயே இது மாதிரி அன்னதானம் பார்த்ததே இல்லை. நான் எனக்குள்ள நினச்சிக்கிட்டேன், ஒரு சின்ன மாற்றம் ஆரம்பித்தது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ ஒரு பல ரூபங்களை வளர்ந்து நாங்கள் வந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதில் கூட எங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டு அவங்க வந்து அன்னதானத்தை பற்றி உணர்ந்து கொள்வதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக நாங்கள் நினைக்கிறோம். திருமந்திரத்தில் சொல்கிற மாதிரி, படமாட பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாட நண்பருக்கு நன்று ஆகா. படமாட பகவருக்கு, அதாவது படமாட பகவர் என்றால் நீங்கள் வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளை விட நடமாடக்கூடிய மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டே சிறப்பானது. அப்போ நடமாடக்கூடியவர்கள் தான் வந்து தெய்வமாக இருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளுமே இறைவன் கொடுக்கொண்டிருக்கிறான்.
அது தொண்டு செய்தால் கண்டுகொள்வார்கள் ஞானிகள். ஐயா எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, தொண்டு செய்தால் கண்டுகொள்வார்கள் ஞானிகள். அப்போ தொண்டு செஞ்சீங்கன்னா உங்களை ஞானிகள் கண்டுகொள்வார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே தொண்டு செய்வது தான் நோக்கம். என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குமே நான் நிறைய ஜீவராசிகளுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அங்கே போகணும் அந்த பதவி அது மாதிரி ஆசைப்பட்டது கிடையாது. ஐயாவுக்கு கீழே இருந்து தொண்டு செய்யணும். இன்னும் சொல்ல போனோம்னா இன்றைக்கு கூட நான் தான் நினச்சிட்டு இருந்தேன், நிறைய வந்து நம்ம வந்து தொண்டு செய்யணும், எதிர்கால வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட மாற்றம் கொண்டு வரணும், இந்த உலக மக்கள்கிட்ட போய் நம்ம போய் எடுத்து இந்த கருத்துக்களை சொல்லணும். அப்போ இந்த உலகத்தில் பஞ்சம் பட்டினி இது எல்லாத்துக்கும் காரணம் மனிதர்களுடைய இந்த உண்மை நிலையை உணர்ந்தது தான். ஐயாவே சொல்லுவாப்புல, நிலையில்லாதவற்றை நிலையென்று உணரும் புல்லறிவாண்மை கிடையை. இந்த உலகங்கள் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. இந்த நிலையில்லாததை நம்பி தான் மக்கள்லாம் வந்து எல்லாம் நிலையானது நம்பி அழிந்து போகிறாங்க. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அதனால தான் வந்து மனிதர்களுக்கு உண்மை பொருள் அறிய வேண்டும். ஐயா வந்து எங்களை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வருது என்னென்னா, உண்மை பொருள் அறியுங்கள், உண்மை பொருள் அறியுங்கள். அப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அப்போ அந்த உண்மையான பொருளை நீங்கள் கண்டுகொள்கிற போது அந்த பொய்யான பொருளை வந்து நீங்கள் வந்து விட்டு விலகிருவீங்க. துச்சில் அமைந்து கொள்ள உடம்பில் புக்கில் இருந்த உயிருக்கு. அப்போ ஒரு குருவியானது கூடு கட்டி அதில் கொஞ்சம் அந்த குருவி வந்து அந்த குஞ்சு வெளியில் வர வரைக்கும் தான் அதுக்குள்ளே கூடுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆன்மாவும் இந்த உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா உள்ளே இருக்கும். உடம்பு நலிவடைஞ்ச போது இந்த ஆன்மா வந்து எப்படி அந்த குருவி வந்து அந்த ஓட்டை கழட்டி விட்டு போகுதோ அதே மாதிரி இந்த உடம்பை இந்த ஆன்மா வந்து கழட்டி விட்டு வேற ஒரு உடலை எடுத்துக்கும். அது பாடல் மூலமாக நிறைய விளக்கம் சொல்லியிருக்காங்க. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வழியில் விருத்தரும் பாலர் ஆவார் மேடியும் செவந்திடம் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் முன்பாதமே. அப்போ ஒரு ஜீவராசிகள் ஒன்னால் வந்து ஒரு ஜீவராசியில் போய் நீ வந்து கருவில் இருப்பதை உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியுமா? அப்போ அடுத்த பிரிவு உடால முடிஞ்சால் இது நிறைய வீடியோக்குள்ளே நான் கேள்வி ஐயாவுடைய வீடியோக்களை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். அப்போ அந்த வீடியோக்களில் வந்து உன்னால் நிப்பாட்ட முடியுமா இந்த கேள்விக்கு வந்து பதிலே கிடையாது. அது சொல்லுவாப்புல, அதாவது மற்றும் தொடர்பாடு உடைய இவன்கால் பிறப்பெருக்கள் விட்டார். அப்போ பிறப்பை அறுக்கக்கூடிய மார்க்கம் எது? பிறப்பை அறுக்கக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம் தான். நிறைய வந்து மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதை நிறைய பேர் வந்து என்னை நான் சும்மா லைட்டாக சொல்லிட்டு போனாலுமே அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையை கொடுக்கும். சரிங்கய்யா, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. இதை பார்த்துருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம் இந்த ஞானிகள் அருளிய அத்தனை நூல்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்மத்தை மனிதர்கள் வந்து ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்காகவே வந்து படைக்கப்பட்டது. அதில் ஐயா சொல்லக்கூடிய கருத்துக்களில் முதன்மையான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைவத்தை கடைபிடிங்கள். ஏன் சைவத்தை கடைபிடிக்க சொல்கிறோம் அப்படின்னா, கொல்லான் புலாலை மறுத்தாலே எங்கனம் ஆளும் அருள், ஒரு உயிரை கொன்று சாப்பிடுகிறேயே உனக்கெல்லாம் கடவுள் அருள் செய்வாரா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு உயிரை கொன்று சாப்பிடுகிற போது ஒரு உதாரணமாக வந்து சொல்லணும் அப்படின்னம்னா, நம்ம யாராவது நம்மளை திட்டாலே நமக்கு எவ்வளோ பெரிய கோபம் வருது. இப்போ இந்த திட்டிட்டோம் அப்படின்னம்னாலே நமக்கு இவ்வளோ கோபம் வருது. நீங்கள் வந்து சிறு தெய்வ வழிபாட்டின் பேரில் அந்த ஜீவராசிகளை வந்து வெட்டுறீங்களே அது உங்களை சபிக்குமா இல்லை உங்களை வாழ்த்துமா? அப்போ அந்த சபிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய சாபத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடும். அப்போ அந்த புலால் உணவு உண்ணுதல் அப்படிங்கிறதுலேருந்து முழுமையாக விடுதலை அடைய வேண்டும். இதை விடுதலை அடையணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஞானிகளுடைய ஞாபகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரும்போது முதல் ஐயா வந்து எங்களுக்கு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஞானிகள் ஞாபகத்தை சொல்லுதல் அப்படிங்கிறதே உங்களை அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக விடமாட்டாங்க. முருகா அப்படின்னா முருகா சொல்லக்கூடிய தகுதி உனக்கு புண்ணிய ஆன்மா இருக்குதா? நான் அதான் நினைப்பேன். அப்போ அந்த புண்ணிய ஆன்மா யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவங்க வந்து 3 வயசு குழந்தையாக கூட இருக்கலாம், 2 வயசு குழந்தையாக கூட இருக்கலாம். அப்போ அந்த ஆன்மா புண்ணிய ஆன்மாவாக இருந்தது அப்படின்னா உடனே உணரக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ ஒரு ஆன்மா வந்து 2 வழியில் சொல்லலாம், ஒன்று புண்ணிய ஆன்மாவா இல்லை பாவப்பட்ட ஆன்மாவா. புண்ணிய ஆன்மாக்கள் ரொம்ப மிக எளிமையாக உணர்ந்து கொள்ளும், ஆகா இந்த வழியை உற்றவே கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உணர்ந்துக்குவாங்க. அதே பாவப்பட்ட ஆன்மாக்களை அவங்களால கடைசி வரைக்கும் உணர முடியாது. அப்படி மனிதர்கள் எல்லாமே பாவப்பட்டிருக்கிறதுனால தான் வந்து இது மாதிரி உணர முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகுது. அப்போ அந்த உணரக்கூடிய அறிவு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானிகளுடைய நாமத்தை திரும்ப 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 சொல்லும்போது. ஐயா எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் பஸ்ஸில் போகிறீங்களா சொல்லிட்டே வாங்க. இப்போ நானும் அதே மாதிரி கடைப்பிடிச்சிருக்கிறேன் பஸ்ஸில், இது எனி டைம் 1 நிமிஷம் கூட நினைக்கும் போதெல்லாம் அப்போ வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்குது. எல்லா வழியிலையும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதில் ஐயாவுடைய நாமத்தை சொல்வதிலையோ மற்றும் இந்த சைவத்தை கடைபிடிப்பதிலையோ அது இல்லாமல் இந்த ஜீவகாரணியத்தை கடைபிடிப்பதிலையோ உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருந்து எந்தவித ஒரு தடையும் வராது. இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செயலை கடைபிடிக்கும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும்.
ஆனால் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வேண்டாம், நீங்கள் போயிட்டே இருங்க, நடந்து போயிட்டே இருக்கு, இதுக்காக அப்படி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பூஜை செய்ய வேண்டாம், நடந்து போயிட்டே இருக்கும்போது ஓம் சரவண சௌதியை நம்மணுமே முருகா 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 சொல்லிட்டு போ. அப்போ இது மாதிரி சொல்லும்போது நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஐயாவுக்கு கேட்கக்கூடிய ரெண்டு கேள்வி தான், உங்களுக்கு அருள் வேணுமா இல்லை வந்து அந்த செயலை முடிக்க வேண்டுமா? அப்போ அருள் அப்படிங்கிறது ஒரு செயலை வந்து எந்தவித இடர்பாடு இல்லாமல் முடிச்சு கொடுப்பாங்க. அப்போ என்னுடைய கருத்து திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி அப்போ திருவடியை பற்றுவது தான், திருவடியை பற்றுவது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தவிர. அப்போ ஐயாவுடைய வார்த்தைகளில் மரணம் சமீபித்த போதும், ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுகிற போது கூட அவன் என்ன செய்ய வேண்டும்? அப்போ ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும். அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம அறிவியல் ரீதியாகவும் விளக்கலாம். அப்போ மூலாதாரம் இப்போ ஏழு சக்கரங்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த சக்கரங்களெல்லாம் இயக்கக்கூடியவர்கள் யார்? நம்ம ஞானிகள் வந்து நமக்கு அருள் செய்தார்களால் மட்டுமே நம்ம வந்து அதை வந்து இயக்க முடியும். அதை விடுத்து நாமளாக இந்த முயற்சிகள்லாம் மேற்கொள்ளும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு ஐயாவே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கடத்த சங்கம் ஊதி எடுத்தான். அது மாதிரி தான் நீங்கள் ஞானிகளுடைய துணை இல்லாமல் நீங்கள் வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்வது. திருக்குறளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தவம் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அக்தினை மேற்கொள்வது. ஒரு தவசி தவத்தை மேற்கொள்ளலாம், அதை விடுத்து தவத்தை அவனாக மேற்கொள்கிற போது திடீரென்று ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தவம் வந்து தோல்வியடையும். அப்போ தவம் என்பது ஞானிகளுடைய திருவடியை பற்றுவது தான். அப்போ ஞானிகள் யார், சித்தர்கள் யார்? இவர்கள் அத்தனை பேருமே மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள். இந்த மனிதனை வஞ்சிக்கக்கூடிய இந்த தேகத்தை வென்று அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு நிலையை அடைந்தவர்கள். அப்போ அவர்களுக்கு வந்து இந்த மனித தேகத்தில் இருந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைந்தவர்கள். ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ வடலூர் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அறை வந்து பார்த்தீங்கன்னா திருக்கால்பீட்டு அறை. இன்னும் நீங்கள் போனீங்கன்னா கூட பார்க்கலாம். இது ஒரு உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னம்னா, மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது கண்டீர். அப்போ மனிதனாக பிறந்துட்டால் நீங்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத வாழ்வதை நீங்கள் பார்க்கலாம். இதை எல்லா ஞானிகளும் சித்தர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, மலைவிகளில் இருந்து அவங்க வந்து கடுமையான தவங்கள்லாம் செஞ்சு இந்த உடம்பை கரைக்கக்கூடிய வித்தையை கற்று வச்சுருந்தாங்க. அப்போ வடலூர் வள்ளலார் தன்னுடைய அந்த திருக்கால் அறையில் உள்ளே போயிட்டு தாபா போட்டுக்கிட்டாங்க. உள்ளே போட்டு தாபா போட்டுட்டு அப்போ வந்து வெளியில் வந்து அப்போ வந்து அவங்க வந்து ஜோதியாக மாறிடுவாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி. அப்போ அந்த ஆங்கிலேயருடைய ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிட்டாரு, உள்ளே போனவர் எங்கப்பா அவரை காணா, அப்போ உள்ளே போனவர் என்ன ஆகிட்டாரோ அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் ஒரே இது. அப்போ அந்த அறை வந்து வெளியில் பூட்டியிருப்பாங்க, அவர் வந்து உள்ளே தாப்பா போட்டிருப்பாரு. அதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அவருடைய துணி மட்டும் தான் இருந்தது. அவங்க வந்து இதிலே எழுதுறாங்க, ராமலிங்க சுவாமிகள் ஈஸ் டிஸ்அப்பியர்டு, டிஸ்அப்பியர்டாக மறைஞ்சிட்டாரு. அப்போ மறையக்கூடிய இந்த உடம்பை வந்து இந்த பஞ்சபூதங்களோட ஒன்றாக மாற்றி அவங்க வந்து மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடைந்து விட்டார்கள். அப்போ நீங்களும் அந்த நிலையை வந்து அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மக்களுக்கு வந்து இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ வந்து உண்மை பொருள் அப்படிங்கிறத கடைசியாக வாழக்கூடிய ராமலிங்க சுவாமிகள் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஐயாவுடைய இது அதையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து கடைபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். நீங்கள் என்ன அதை சொல்லுவாப்பில், இதை எப்படி நம்புவது? நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்மை சுனைக்குள் விளைமலா ஜோதியினானே தினைப்பழந்தன்ன சிறுமயிரேனும் கனத்த மடத்த அடைந்தாலும் இருக்கே. அதாவது நினைக்கும் நினைக்கும் திருமந்திரத்தில் நீ நினைக்கிற மாத்திரமே, நீ திருமூல தேவா என்று நினைப்பதற்கு முன்னையே நான் வந்து அங்கே வந்து நிற்பேன். என் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் அருள் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. அதாவது ஞானிகள் அவர்களுக்கு ஞானிகள் அத்தனை ஞானிகளுக்கு ஐந்தொழில்கள் செய்வார்கள். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று தொழில்கள் தான் உங்களால் செய்ய முடியும். ஆனால் மறைத்தல் அருளல் அப்படின்னு ரெண்டு செயல் வந்து அவங்க செய்வாங்க. இப்போ இந்த இடங்களில் ஞானிகள் நவகோடி சித்தர்கள் கூடியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த அகக்கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த புறக்கண், அதாவது இந்த மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய இந்த பூர்வமத்திலிருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களால வந்து அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்போ இவர்கள் எல்லாமே இந்த தேகத்தில் இருந்து இந்த அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாயில் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கமே. திருமந்திரத்தில் இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, உள்ளத்து ஒருவனை உள்ளொரும் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்காத ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கும் உள்ளம் அவனை ஒருவரையாது. உள்ளத்துக்குள்ளேயே அவனை வச்சுக்கிட்டு நீ வெளியில் அங்கே ஆடு மாடுக்கு அங்கங்கே போய் தேடி பலன் இல்லாமல் போகுதே
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாடல்களில் நீ கோயில் குளங்கள்லாம் சுற்றுவது, கங்கையில் போய் மூழ்கிறது, காவேரியில் போய் மூழ்கிறது, இதெல்லாம் பலன் கொடுக்காது அப்படிங்கிறது பாடல்கள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. கங்கையிலே காவேரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோயில் கால்தியை சுற்றி வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வேதங்கள் ஓதுகின்ற யாகமெல்லாம் செய்து பசுவதனை கொன்று அதன் கழிவை புசிப்போ தங்கள் உயிர் மோட்சத்தை தன்னுடைய உயிர் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சத்தியமாய் முத்தியடைய மாட்டார்னு சத்தியமணி எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ அழுக்கு இப்போ மனிதர்களுடைய உடம்புல வெளியில் அழுக்கு இருக்குது, அதே மாதிரி உள்ள ஒரு அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கை யார் நீக்க வல்லார்களா? சிவவாக்கியர் அழகாக சொல்லியிருப்பார், அதாவது அழுக்கற திடங்குளித்து அழுக்கறாத மாந்தரே அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கறுக்க வள்ளீரில் அணுக்கருந்த ஜோதியோடு அணுகி வாழலாம். அப்போ அந்த அழுக்கை யார் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த ஜோதி நிலையை அடைய முடியும். திருஞான சம்பந்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரகங்களுக்கு முதல்ல வந்து அவர் திருஞான சம்பந்தர் ஞானிகள் அருளிய பாடல்களில் வேயுறு தொழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உள்ளமே புகுந்ததனால் சனி ஞாயிறு செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பீரனுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. அப்போ இந்த ஒன்போதோடு ஒன்றாய உடனாய நாட்கள் அவை தான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே. இந்த நவகிரகங்கள் மனிதனை ஆட்சி செய்கின்றன. நவகிரகங்கள் வந்து மனிதனை வந்து ஆட்சி செய்கிறது, அதனுடைய செயல்களை இருந்து விடுபட வேண்டும். அப்போ நவகிரகங்களுக்கு ஐயாவுடைய சீடியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா குரு பக்தி உள்ளவருக்கு கிரகதோஷம் இல்லை. அப்போ குருவை பற்றுகிறவர்களுக்கு இந்த நவகிரகங்களிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த சனி ஞாயிறு இந்த நவகிரகங்களிலிருந்து பாதிப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு 7 சனி அந்த சனி இந்த சனிம்பாங்க, நீ ஞானிகளுடைய ஞாபகத்தை பூஜை செஞ்சு வர நீங்கள் அந்த நவகிரகங்கள்லேருந்து வந்து வெளியே வரலாம். அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கிறோம், ஒரு வண்டி எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பாட கருவூரார் போகநாதர் கருணியுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பாட கொங்கடர் பிரம்மச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பாட கோரக்கர் கூர்மையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. இந்த பாடலை படிச்சுட்டு போயிட்டீங்கனாலே அதிலே காப்பு பாடல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 14 ஞானிகளுடைய நாமத்தை நீங்கள் சொன்னதாக சமம். அப்போ 14 ஞானிகளுமே உங்களுக்கு அந்த வண்டி எடுக்கும்போது நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அங்கே கொண்டு வந்து விட்டு கொண்டு வந்து விடுவாங்க. அப்போ இந்த ஞானிகள் வந்து உங்களுக்கு எல்லா வழியிலையுமே ஞானிகளுடைய ஞாபகத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞானிகள் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு சக்தி மறைமுகமாக இருந்து அருள் செய்வார்கள். அருள் செய்ய செய்யதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும். இந்த நிலையில்லாத உலகத்தை நிலையான நம்பி அப்போ வந்து நமக்கு வந்து ரெண்டே விஷயம்தான், ஒன்று புண்ணியம் செய்யணும் பூஜை செய்யணும், இது ரெண்டு தான் வந்து இந்த உடல் தாண்டிய ஒரு நிலைக்கு நம்ம செல்ல போகிறோம். அந்த உடல் தாண்டிய நிலையில் செல்லும்போது இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து துணையாக இருக்கும். சரிங்க ஐயா, இப்போ நம்ம அன்பர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வருட காலமாக ஆசானோட நாமஜபமும் 131 சித்தர்களோட நாமஜபமும் சொல்லி சொல்லி ஆசான் யார் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆசான்களோட நாமஜபம் 131 மகான்களோட நாமஜபம் சொல்ல சொல்ல நம்மளுக்கு ஒவ்வொன்றா உணர்த்துவாங்க அப்படிங்கிறத அவரோட அனுபவத்தின் மூலமாகவும் ஆசான்னா யார் அவங்க சொல்கிற அறிவுரைகளையும் மிக தெளிவாகவும் மிக விரிவாகவும் சொன்ன நம்ம அன்பருக்கு அரங்கன் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க.